ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் தினமும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அதுலேருந்து வெளியிட்டிருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேஒய்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மத்திய அரசோட இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து டிகிரி முடித்தவங்களுக்கு மாதத்துக்கு 29,200 ரூபா சம்பளம் தர மாதிரி ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க்கை நான் ரைட் சைடு கார்னரில் தரேன், தேவையான செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான வேலையை பொறுத்தளவுக்கு ஷிப் டாட்மேன் ட்ரெயினிஸ் அப்படின்ற போஸ்டிங்க்கு வேகன்சி போய்கிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தால் போதுமானது. டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசிப்ளினில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல் எப்படி எலக்ட்ரிக்கல் அப்படி ரெண்டு டிசிப்ளினில் ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 60% மார்க் வச்சுருந்தா நீங்கள் எலிஜிபிள். அது கூட சேர்ந்து உங்களுக்கு ஆட்டோ கேட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் எலக்ட்ரிக்கல் பொறுத்தளவுக்கு 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். அது கூட உங்களுக்கு 60% மார்க் இருக்கணும். அது கூட சேர்த்து கேரில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 59 வேகன்சியும் எலக்ட்ரிக்கலுக்கு 17 வேகன்சியும் மொத்தம் 76 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு பிடெக்கு எம்எஸ்சி அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஹையர் எஜுகேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பீரியடை பொறுத்தளவுக்கு 2 இயர்ஸ் ஒர்க் இருக்கும், ஒருவேளை உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டைஃப் ஃபண்டு ஃபஸ்ட் இயர் 12,600, செகண்ட் இயர் 13,800 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்ந்து 4,450 ரூபா காம்பன்சேஷனாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அப்படின்னா மாதத்துக்கு இந்த அமௌண்ட் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு அதிகபட்சமாக 75 வயசு வரைக்கும் இருக்கலாம். அது போக நீங்கள் 20 ஏப்ரல் 1998 அப்புறம் பிறந்தவங்களாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துங்க. எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிப்ளமோ மார்க்கு பொறுத்தளவுக்கு 20 மார்க்கும், அதே போல் உங்களோட அப்ஜெக்டிவ் ஸ்கில் ஆன்லைன் டெஸ்ட்டு இதுக்கு 50 மார்க்கும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஆட்டோ கேரளா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வச்சு அதுக்கு 30 மார்க்கும், மொத்தம் 100 மார்க் மீனிக்கு டெஸ்ட் வைக்க போகிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. எப்படி அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். ஸ்டார்டிங் டேட்டு பொறுத்தளவுக்கு 5 ஏப்ரல் 2023 ஸ்டார்ட் ஆகி அப்ளிகேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் டேட் பொறுத்தளவுக்கு 19 ஏப்ரல் 2023க்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையான செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.